ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆகிடுச்சு. 10:30க்கு மேலே ஒரு வீடியோ எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டிமா வந்து இப்போ தான் தூங்குறாங்க. அவங்க வந்து குளிச்சு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கனால, சரி இந்த டைமில் வந்து கொஞ்சம் கேப் கிடச்சிச்சு, அதனால் கொஞ்சம் குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துடலான்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊர்லேருந்து வந்து 1 வீக் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து நான் கிளம்புறேன், இந்தியாவுக்கு கிளம்புறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து அவங்களுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன அவ்வளோ அர்ஜெண்ட்டாக எதுக்கு வரணும், ஹர்ஷிதாவை எதுக்கு விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். ஆக்சுவலாக வந்து நான் வந்து எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபாரின் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, அன்னொரு க்வெஸ்டினும் இருக்கும், என்னென்னா இப்போ துபாயின்றதுனால உடனே கிளம்பி வந்துட்டீங்க, இதுவே வந்து யூஎஸ்லாம் இருந்துச்சுன்னா கிளம்பி போவீங்களா அப்படின்னு கூட உங்களுடைய க்வெஸ்டின் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. அப்போது அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிற ஒரு இது கட்டாயம் இருக்கும். இங்கே தானே ஒரு 4 hours தான் ட்ராவல் இருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஓகே வரலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து மணி சேவிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்களே வந்து அன்னெசரியாக வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணது நல்லதாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கண்டிப்பாக சொல்கிறேன், அன்னெசரி கிடையாது. நம்மளுடைய மணியோட வேல்யூ இருக்கும் இல்லையா, எதெதுக்கெலாம் சேவ் பண்ணணும், எதெதுக்கெலாம் வந்து கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயந்தான் நான் வந்து இந்த தடவை பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பணத்தை விட நம்மளுடைய குடும்பம் தான் மெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த இது தான் நான் வந்து பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருந்துட்டு தனியாக ஒருத்தவங்க மட்டும் போய் இருந்தாங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நிறையவே கஷ்டம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து ரெண்டு குழந்தை இருக்கிறப்போ குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற வீட்டில், முன்னாடி ஸ்டுடியோ ஃப்ளாட்டாக இருந்துச்சு, எழுந்திரிச்சோமா அதே டிவி இங்கிட்ட எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 ரூமுங்கிறப்போ தனியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நம்ம வீட்டில் லேடிஸ் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சு கொடுப்போமோ அது எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இப்போ அதுவும் இல்லாதனால அவங்களே எல்லாமே செஞ்சுட்டு அவங்களே வேலை பார்க்கணுங்கிறப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போர் அடித்தது. ரெண்டாவது, அந்த ஒரு ஹோம் சிக்னஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து அன்றைக்கி பார்த்தப்போ தான் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். அதனால தான் ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். ஹர்ஷிதாவை ஏன் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 2 மாதம் லீவுன்னு சொன்னேன் இல்லையா, ஜூலை ஆகஸ்ட்டு அவளுக்கு வந்து லீவு, ஜூலை முடிஞ்சிருச்சு, இப்போ ஆகஸ்ட்டில் வந்து அவளுக்கு வந்து லீவு இருக்குது. இப்போ நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு திரும்ப அவளும் வந்து 1 வீக்கில் போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, பாவம் குழந்தை இப்போ வந்து அவள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ஊரில், நல்ல ஒரு எப்படி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா விளையாடுறாங்க. அப்புறம் இப்போ ஸ்கூலுக்கும் போகிறதுனால அவளுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறப்ப ஏன் குழந்தையும் போட்டு இங்கிட்ட இங்கிட்ட அலக்கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து விட்டுட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கூப்பிட்டாலுமே அவள் வந்து வர்றதில்ல. ஏன்னா அவளுக்கு வந்து அங்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. துபாய்க்கு வாமா அப்படின்னாலும் நான் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, மாமா ப்ளீஸ்மா நீயும் அவந்திக்காவும் போயிட்டு வாங்கம்மா, என்னை தயவு செய்து கூப்பிடாதம்மா அப்படிங்கிறா. அப்படி இருக்கிறப்போ ஒரு குழந்தைய எப்படி நம்ம வந்து ரொம்ப, இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் கூட்டிகிட்டு வர்றதுன்னா அது வேறு விஷயம், இப்போ சும்மா ஒரு 1 வீக் மட்டும் நான் வந்துட்டு போகிறேங்கிறப்போ திரும்ப அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட்டு அப்படின்றதுக்காக தான் நான் வந்து விட்டுட்டு வந்தேன். மற்றபடி அவள் நல்ல ஜாலியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்தது வந்து அவளுக்கு வந்து தெரியாது. நானும் அங்கே எல்லாத்துட்டையும் சொல்லியிருந்தேன், அக்காட்டையெல்லாம் தயவுசெய்து ஹர்ஷிதாட்ட சொல்லாதீங்க, ஏன்னா வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாள், இருந்தாலும் அம்மா இல்லைங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்ட்டு.
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாக வந்து காலும் நான் வந்து கால் பண்ணுறேன், இந்த கால் தான் பண்ணுறேன், வீடியோ கால் பண்ணவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து, அம்மா வீடியோ கால் போடுமா, ஏம்மா வீடியோ கால் வரமாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அக்கா பசங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா சாதனா பிரியங்கள்ட்டையும், ஏன் அம்மா வீடியோ கால் வரமாட்றாங்க, அம்மாவுக்கு வீடியோ கால் போடுங்க அப்படின்னு. சரின்னா அன்றைக்கி வந்து அக்காட்ட நான் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். இவள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா நம்பருக்கு வந்து நம்பர் அவளுக்கு தெரியும், நம்பர் போட்டு உடனே பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டா, அது என்ன, கால் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து கால் போகிறா. இவரு பயந்துட்டார் என்னன்னு தெரில, அங்கேருந்து உங்கள் அக்கா வீட்டிலேருந்து கால் வருதுனோடனே நானும் பயந்துட்டேன். என்னன்னு பார்த்தா இவள் வந்து போட்டு கேட்குறா, அப்பா ஏன்ப்பா அம்மா வந்து வீடியோ காலே வரமாட்றாங்க அப்படின்னு. சரின்ட்டு நானும் வீடியோ கால் வந்து போட்டு இப்படி வச்சு இப்படி ஃபேஸை மட்டும் காமிக்கிறேன். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்கப்பா, நான் வந்து உட்காந்துங்கப்பா. கொஞ்சம் ஃபேஸை மட்டும் நான் காமிச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்போ இந்த இடத்துல தான் வச்சு நான் வந்து எடுத்தேன், அந்த பேக்ரவுண்டில் சோஃபாவும் காமிக்காமல் நான் வந்து எடுத்துக்கிட்டுருக்கேன். அவள் வந்து கரெக்டாக கேட்குறா பாருங்கள், அம்மா நீ எங்கே உட்காந்துருக்க, நான் பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கேன், நீ துபாயில் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் அப்படின்னே. இங்கே சின்ன பைய காமி, இல்லைம்மா சின்ன பையலாம் இல்லை. அப்போது கென்னடியை காமி, அவங்க சித்தப்பாவை காமிக்க சொல்கிறான். இல்லைம்மா அவங்களாம் பஜார் போயிட்டாங்க. அப்படியா, சரி அப்படின்னா புதுக்கோட்டையில் ரூமெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் காமிமான்னு கேட்குறா பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நான் உடனே சரி போ, இதுக்கு மேலே மறைக்க முடியாது பிள்ளைகிட்ட அப்படின்ட்டு நான் உடனே இப்படி காமிச்சேனா, இந்த ரூம் அப்படி காமிச்சேன் பாருங்க. பார்த்தீங்களா நீங்கள் துபாயில் தானே இருக்கீங்க, என்ன போய் சொல்கிறீங்கன்னா அவ்வளோ சிரிக்கிறா. எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா புள்ள அழுவான்னு பார்த்தா சிரிக்கிறாளே, அவளுக்கு என்னடா அப்பாடா என்னை ஆளை விடுங்க சாமி, என்னை வந்து ஃப்ரீயாக பெரியம்மா வீட்டில் இருக்க விடுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவள் போயிட்டா. கடைசியில் நாங்கள் தான் புஸ் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்பா இப்போ ஹாப்பியாப்பா, அம்மா வந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு கேட்குறா. ஸோ அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா. நான் வந்து அவளை வந்து அழுக வச்சு விட்டுட்டு வந்தேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம், நல்லா அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. சரிங்களா, ஓகே. இன்றைக்கி வந்து சரி இந்த கொஸ்டின் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் வந்து சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் காமிக்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நான் வந்து வாணி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கிஃப்ட் எனக்கு வந்து எனக்கு ப்ளஸ் பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் காமிக்கிறேன், அது ஒவ்வொன்றா காமிக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் வீடு, ஜெயந்தி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து யாருக்கிட்டேயும் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன், ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காத டைமில் வந்து எனக்காக நான் ஊருக்கு வர டைமில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு வந்து மசாலா அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஜெயந்தி சிஸ்டருக்கு. அப்புறம் அவங்க மாமியாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டோம், சமையல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்றைக்கி வந்து சரி இவங்க அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆச்சு, என்னால் வந்து வீடியோ போடவே முடியல. உங்களுக்கே தெரியும் என்னால் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் போட்டிருப்பேன், இந்த வீடியோ என்னால் போட முடியல. ஸோ லேட் பண்ணதுக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க எனக்கு வந்து லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க, அதனுடைய ரேட் எல்லாமே வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் இதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இந்தியா போகிறேன் இல்லையா, அப்போ நான் வந்து இன்னொரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சிஸ்டர் எனக்கு அனுப்பி விடுங்க, இது நல்லாயிருக்கா என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, கமெண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஜெயந்தி சிஸ்டரோட மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய அனுப்புனதுக்கு, நீங்கள் மசாலா அனுப்புனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தூங்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை மேடம் முழிச்சிட்டாங்க. ஓகே, மடியில் வச்சுட்டே நம்ம வந்து பேசிடலாம். ஜெயந்தி சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி, இது வந்து ஸ்பெஷல் மிளகாய்த்தூள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இன்னொரு டைம் ஆர்டர் போட்டுக்கிறேன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்.
அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வாணி, வாணி அக்கா. இன்றைக்கி வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுலேருந்து நான் வரேன் வனிதா அப்படின்னாங்க. அவங்களுக்கும் நேரம் இல்லை, என்னை கூப்பிட்டாங்க, அவங்க எனக்கும் நேரம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து நானே வந்துடுறேன்க்கா அப்படின்னு. ஐயோ அப்பா அப்பா, சும்மா இன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து போனேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, அவந்திக்காவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தோம் அந்த அக்கா கிட்ட. நான் அந்த விலாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, அவந்திக்காவுக்கு மோதிரம் நடத்துக்கு. அவந்திக்காவுக்கு பத்துதோ இல்லையோ, ஹர்ஷிதாக்கு பத்துது. 3 மோதிரமே ஹர்ஷிதாக்கு தான் பத்துது. போட்டுட்டேன். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் கூட சரி, அவந்திக்காவுக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் போனால் ஹர்ஷிதாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா எத்தனை ட்ரெஸ்ஸுன்றதை நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது செம்ம க்யூட்டாக இருக்குது. எனக்கு எல்லா கலர்ஸுமே வந்து எனக்கு லைட் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிளாக் வித் எல்லா காம்பினேஷனும் வந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. செம க்யூட்டாக இருக்குது, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஹர்ஷிதாக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்றீங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி பேக்கெட்டே 10 பேக்கெட் அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து பிரிச்சிடலாம். இதுதான் அவங்க அனுப்பின பாப்பா, குட்டி பாப்பாவுக்கு வந்து வாங்கி வச்சுருந்த திங்ஸ் எல்லாமே பாருங்கள் எத்தனை இது அப்படின்னு. ஒன்று ஒன்றா பிரிச்சுருவோம். ஏய் க்யூட், ஹர்ஷிதா இருக்குது. இது ஒரு ட்ரெஸ்ஸு. இங்கே பாருங்களேன் என்ன சேட்டன்றீங்க இந்த குட்டி. ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்றேன். இது வந்து ஹர்ஷிதாக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் குட்டிக்கு பாருங்கள், இது ஒரு பனியனும் ஒரு ஷார்ட்ஸும். கிளாத் வந்து செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து இவளுக்கு. வா, ரெண்டு பேருக்கும் சேமா. ஐயோ, இது வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து சேமாக எடுத்துருக்காங்க. ஜக்கு அக்காவும் தங்கச்சிக்கும் ரெண்டு பேருக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, வனிதா நான் வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் பத்தாமல் போயிட போகுது, தயவுசெய்து நான் வரேன் இல்லைனா நீங்கள் வந்துருங்கன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு. இது பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு வந்து பேண்ட்டு ஷார்ட்ஸு சூப்பராக இருக்குது இது. அப்புறம் இன்னொரு ட்ரெஸ் வந்து அவந்திக்காவுக்கு. கலக்குது மேடம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே பாருடா, உனக்கு இங்கே பாருடா மட்டு. ஐயோ, ஹேர் பேண்டோட இந்த பட்டோ. அப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு குட்டிமாக்கு தான், செம்மையாக இருக்கு எல்லாம் ஹேர் பேண்டோட எல்லாம். அப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு. இது வந்து ஹர்ஷிதாக்கு. இது வந்து ஹர்ஷிதாக்கு. கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த க்ரீன் வந்து எனக்கு, இந்த மாதிரி க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிருந்துச்சுனாவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் லெமனு இந்த மாதிரிலாம் இருக்கிறது பாருங்களேன் செமையாக இருக்குல்ல. நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க அக்கா.
சூப்பர். அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஹர்ஷிதா. அப்பா ஹர்ஷிதாக்கு வந்து ஒயிட் கலர் பேண்ட்டு, அப்புறம் மேலே ஒரு டீஷர்ட்டும். சூப்பர். இதுவுமே நல்ல கிளாத் பாருங்களேன், கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹர்ஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இருடப்பட்டு நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் இவ்வளோ ட்ரெஸ்ஸும் ஆர்டர் வாங்கிட்டு, இங்கே பாருங்களேன் ஹர்ஷிதாக்கு வந்து அந்த ஹேர் பேண்டு தலையில் வந்து இது வைக்கிறது. இதை வந்து அவள் ஒவ்வொரு டைமும் கடைக்கு போகிறப்பெல்லாம் என்னை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாள். நான் தான் சொல்லுவேன், நல்ல தலைமுடி இருக்குது, எதுக்கு போய் வெள்ளை கலரில் வைக்கிற, வயசானவனு உனக்கு வரும் வரும்னு சொல்லுவேன் கலர் கலராக. ஆனால் இப்போ வந்து அவளுக்கே வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டாலு. இப்போ எல்லாம் இது ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறேன், எடுத்துகிட்டு போயிட்டு அவ பயங்கர ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் ஷர்மிளாக்காவும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அக்காவும். இதை வந்து அங்கே போய் பிரித்து காட்டணும் அப்படின்னாங்க. ஷர்மிளாக்கா கொடுத்த கிஃப்ட் இது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அக்கா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சுடிதார் எல்லாமே இங்கே பாருங்கள். இது வந்து வாணி அக்கா வந்து எனக்காக வந்து கொடுத்துருந்தது. அப்பா டாய் பட்டோ. இது ஒரு சுடிதாரு, இங்கே பாருங்கள். இது ஒரு சுடிதாரு, நல்லா விரித்து காட்டலான்னா இந்த மேடத்தில் முடியாது. அதுக்கப்புறம் ஓடு அப்பாட்ட ஓடு அப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுடிதாரு, நல்லா இருக்குல்ல, இது பிங்க் வித் இது வெந்தய கலரு, நல்லாயிருக்கு. இது ஒரு சுடிதார் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சுடிதார் செட்டு, இது ஒரு செட்டு, இதுக்கு ஷாலு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு, இதுவுமே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் கலர் பாருங்களேன், ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி கலரு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா கலம்காரி ட்ரெஸ்ஸு. எப்போவுமே எனக்கு இது இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும் இதில். வரேன் வரேன் வரேன். இது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக இருக்குல்ல. இது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலு. இது ஒரு சுடிதார் தான். இதெல்லாம் சுடிதாரும் ஊரில் போய் எடுத்துகிட்டு போய் தைக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து ஷால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு சீனரி, நல்லா இருக்குல்ல. அப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். வேறு எதுவும் நான் திங்ஸ் எதுவுமே வாங்கலை, ஏன்னா வந்து இப்போ தான் வாங்கிட்டு போனோம், அப்புறம் திரும்ப என்னத்துக்கு அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஹர்ஷிதாவுக்கு கூட இன்னும் எதுவும் வாங்கலை. நாளைக்கு தான் அவளுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து இப்போ சேர்த்து விட்ருக்கேனா, அவளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து இந்த பென்சிலு எரேசரு ஷார்ப்னர் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன், அது வாங்கணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்குள்ளே ஒரு இது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே இந்த விலாக் இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.